ஓம் ஐங்கிலம் வாராயே நமக. ஓம் ஐங்கிலம் பஞ்சமி தேவியே நமக. ஓம் ஐங்கிலம் அஸ்வரூடாய நமக. ஓம் ஐங்கிலம் தண்டனாய நமக. ஓம் ஐங்கிலம் கிரீசக்கர ரதரூடாய நமக. ஓம் ஐங்கிலம் முத்ராய நமக. ஓம் ஐங்கிலம் வாராயே நமக. ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்னை வாராகி மாலையை தொடர்ந்து நாம் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தருகின்ற ஊக்கத்திற்கு நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நண்பர்களுக்கும் இதனை தெரியப்படுத்தி அன்னை வாராகி மாலையை புகழை பாடுகின்ற இந்த குரு சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய காணொளியில் அன்னை வாராகி மாலையுடைய 20வது பாடலை நாம் பார்க்கிருக்கின்றோம். தாமக்குழலும் குலையும் பொன் ஓலையும் தாமரைப்பூ சேமக்கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதில் வாமக்கரளை கலத்தம்மை ஆதி வாராகி வந்து தீமை பவத்து கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே என்ற அந்த 20வது பாடலிலே புலவர் பெருமான் பதிவு செய்திருக்கின்றார். அழகிய பொருந்திய கார்குழல் குலை காதனி இவற்றோடு கூடியவளும் தாமரை போன்று குளிர்ந்த அருள் தரும் திருவடிகளையும் கொண்ட வாராகி தேவியை எண்ணுவது புண்ணியம். ஆதலால் அந்த அன்பர்களின் பாவங்களை அனைத்து முற்றிலும் அழியும். அந்த பக்தனை தன்னருளால் ஆட்கொள்வாள் அந்த சிவசக்தி எனும் அன்னை வாராகி என்று இந்த பாடலுடைய பொருள். தாம குழலும் குழையும் புன்வோலையும் தாமரைப்பூ சேமக்கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமனதில் வாமக்கரளை கலத்தம்மை ஆதி வாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே என்று பாடுகின்றார் புலவர் பெருமான். பாடலுடைய முதல்வரிலே அன்னையினுடைய காதிலே அமைத்திருக்கின்ற கார்குழலையெல்லாம் சொல்லி அந்த தாய் தாமரை போன்று குளிர்ந்து அருள் தருகின்ற திருவுடலை கொண்ட அந்த வாராகி தேவியை எண்ணுவது வணங்குவது புண்ணியம். எந்த வகையில் புண்ணியம்? நாம் எண்ணற்ற பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த தாயினிடத்திலே முற்றிலுமாக நாம் சரணாகதி அடைந்துவிட்டால் அந்த பாவங்களையெல்லாம் தன்னருளால் ஆட்கொண்டு நமக்கு அருளாட்சி கொடுத்து மன்னித்து நம்முடைய பிறவி பெரும்பயனை கடப்பதற்கு துன்பத்தை கடப்பதற்கு அவள் இருக்கின்றாள். அதனால்தான் ஆதி வாராகி வந்து தீமை பவத்து கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தி என்று புலவர் பெருமான் அந்த பாடலை முடிக்கின்றார். ஆகவே கலியுகத்திலே நவ கிரகங்களுடைய தோஷத்தினால் முன்னோர் செய்த தீவினையின் காரணமாகவும் நாம் செய்த தெருவி வினையின் காரணமாகவும் எண்ணற்ற துன்பங்களை இன்றைய கலியுகத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். முன்னே செய்த தீவினை இறைக்க இறையை நொந்து என்ன பயன் என்று சித்தர்கள் குறிப்பினை தந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த தீவினையையும் அழிப்பதற்கு தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தி என்ற உபாயத்தை தான் இந்த 20வது பாடலிலே புலவர் பெருமான் அன்னை வாராகி மாலையிலே ஒரு சூட்சுமத்தை நம்மிடத்திலே பதிவு செய்கின்றார். எண்ணற்ற துன்பங்கள் செய்திருந்தாலும் அந்த துன்பங்களையெல்லாம் களைவதற்கு அந்த துன்பங்களையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு இந்த பிறவியில் நமக்கு ஒரு வாய்ப்பாக அன்னை வாராகி வழிபாடு இருக்கின்றது. அன்னை வாராகியை மனம் துதித்து உள்ளந்துதித்து உள்ளன்போடு சத்தியத்தோடு தர்மத்தோடு அன்னை வாராகியை நீங்கள் சரணடைந்து உங்களுடைய பாவங்களையெல்லாம் குற்றங்களையெல்லாம் அந்த தாயினிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விட்டால் அந்த தாய் தண்டனி அணிந்தவள், கையிலே உலக்கை அணிந்தவள், ஏர்கலப்பை அணிந்தவள். அந்த தாய் அந்த பாவங்களையெல்லாம் சம்ஹாரம் செய்து எப்படி சத்துருக்களை சம்ஹாரம் செய்கிறார்களோ அதுபோல் அந்த தாய் நம்முடைய பாவங்களையும் சத்ரு சம்ஹாரம் செய்து நமக்கு விடுதலை பெற்று தருவாள். அன்னை வாராகி வணங்கிட வாருங்கள் என்று கூறுகின்றார். ஓம் சக்தி. அன்னை வாராகி போற்றி. கலியுகத்தில் நாம் துன்பங்களையெல்லாம் அழித்து நம்மை கரை சேர்க்கின்ற கண்கண்ட தெய்வம் அன்னை வாராகி என்பதை மெய்யுணர்ந்து அந்த தாயினுடைய திருப்பாதத்தை பற்றிக்கொள்வோம். நம் பாவத்தையும் போக்கிக் கொள்வோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அன்னை வாராகி நின் திருப்பாதம் போற்றி.
ஓம் சக்தி அன்னை வாராகி போற்றி.